அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். ஓம் ரீங் அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசிய ஹனுமந்த முபாஸ்மகை. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயக பெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மரத்தினுடைய வழிபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அரச மரம், வில்வ மரம், புன்னை மரம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மாமரம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு மலர் வழிபாடாக சொல்லப்படுகின்றது. இதுக்கும் வழிபாட்டுக்கும் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொள்வதற்கும் விநாயக பெருமானுக்குள்ள அதீத சக்தியை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விநாயக பெருமானும் நடத்தும் அப்படின்னாவே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். விநாயகருடைய வழிபாடு முழு முதல் வழிபாடுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் பொதுவாகவே எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகளை உயரெடுப்பதற்கு மிருக முகமும் மனித உடலும் கொண்ட அத்தனை தெய்வங்களுமே அதிதேவதையாக சொல்லப்படுகின்றது. அப்போ அதிதேவதைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்திகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதிதேவதைகளோட வழிபாடு வந்து ரொம்ப மிக முக்கியமாக சொல்லப்படுது. அதனால தான் நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்த ஒரு எந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து செய்வேன்னு சொல்லி சொல்லுவோம். என்னது அப்படின்னா, முதல்ல குலதெய்வ வழிபாடு, ரெண்டாவது அதிதேவதை வழிபாடு, அதுக்கப்புறம் குருதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் இஷ்டதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு பற்றி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த அதிதேவதை வழிபாடு தான் நிறைய பேருக்கு இந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. இந்த அதிதேவதை வழிபாடு என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை இருக்குது. அந்த அதிதேவதை நட்சத்திர வழிபாடை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய யூடியூப்ஸில் கொடுத்துருக்கோம். நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிதேவதை என்ன, அதிதேவதை மோதிரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த அதிதேவதை வழிபாடை வந்து இயற்கையான இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய இந்த மரங்களோடு இந்த அதிதேவதைகள் வந்து ஒன்றி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய சில மூலிகைகளுக்கும் மூலிகை வேர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஷய சக்தியும் தெய்வ சக்தியை வந்து ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்திகள்லாம் இருக்குது. அதில் வந்து முதலாக இருக்கக்கூடியது வந்து அரச மரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா இந்த அரசமர பிள்ளையர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தியான பிள்ளையராக சொல்லப்படுகின்றது. இந்த அரசமர இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா சாட்சாத் பிள்ளையாருடைய வடிவம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி இது யாருக்கெல்லாம் பொருந்தும், இந்த அரசமர வழிபாடு யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, விவசாயம் செய்பவர்கள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதே மாதிரி லாபம் பெற இந்த தொழிலில் வந்து நல்ல லாபம் பெறணும்னு நினைக்கிறவங்க, விளைச்சல் அதிகமாக பூச நட்சத்திர நாளில் அரசமர பிள்ளையாரை வந்து நீங்கள் தொடர்ந்து அன்னத்தால் அதாவது சாதம் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது நிச்சயமாக தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த பிள்ளையாரை வந்து காலையில் அதிகாலையில் 108 முறை வளம் வருபவர்களுக்கு தீராத பிணியிலிருந்து, அதே மாதிரி தீராத வினைகளிலிருந்து நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுப்பார். அதே மாதிரி பிள்ளை பாக்கியம் உண்டாகும் என்பதும் மிக முக்கியமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம். இந்த வில்வ மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமானது. வில்வ மரத்துக்கும் இந்த வில்வ மரம் வந்து பார்த்திங்கன்னா சிவஸ்வரூபம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போது இந்த வில்வ மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பிள்ளையார், அதாவது சிவஸ்வரூபமாக சொல்லப்படக்கூடிய விநாயக பெருமானாக இதில் இருக்கார் இந்த வில்வ மரத்துடைய விநாயகர். அப்போது இவரை வந்து சித்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வணங்கும் பொழுது இந்த பிரிந்த கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்வார்கள். அதே மாதிரி தம்பதியர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆலமரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆலமரத்துக்கு அடியில் அமைந்திருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சகல ரோகம் வந்து நிவாரணம் பெறுவதாக ஐதீகங்கள் கூறப்படுகின்றது. அதிலும் வடக்கு நோக்கியபடி அமைந்திருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு வந்து மக நட்சத்திர நாளில் சித்திரன்னு சொல்லுவாங்க, அதாவது லெமன் சாதம் இந்த வந்து செய்யும் பொழுது இந்த கலவை சாதங்கள்லாம் செய்து நிவேதனம் செய்து வழிபட்டு வருபவருக்கு பிரசாதமாக பண்ணி நம்ம வந்து தானம் பண்ணோம் அப்படின்னா கடும் பிணி அப்படிங்கிறதெல்லாம் காணாமல் போகும். எப்போது இந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேப்பமரத்து விநாயகர், எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். இந்த வேப்பமரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா அம்பாலஸ்வரூபமாக
அம்பாளுடைய சக்தியை வந்து ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருக்கு இருக்குது. திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம்போல் திருமண மங்கல்யம் அமைய, வேப்பமர பிள்ளையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று பரிகாரம் செய்து நீங்கள் செய்யும் பொழுது என்னாகுது அப்படின்னா, தாயிடம் கேட்கக்கூடிய வரம் போல் வேப்பமர பிள்ளையாரிடம் கேட்கும் பொழுது நிச்சயமாக கேட்டபடி நல்ல வரன் அமையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த வேப்பமரத்தில் நீங்கள் வேப்பமரத்தடி விநாயகருக்கு இந்த வழிபாடை பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு வரன் விரைவில் அமையும். அதே மாதிரி மாமரத்து விநாயகர் நிறைய பேர் பார்ப்புறீங்க, மாமரத்துக்கு கீழே சில விநாயகர் இருக்கும். அந்த இந்த மாமரத்தடையில் அமைந்திருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்தோம்னா நலிந்த தொழில், அதாவது நலிந்த தொழில் வியாபாரம் நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி கேட்ட நட்சத்திர நாளில் ஏழரை சமங்கலி, அதாவது சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனியெலாம் அது நடக்கும், அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கேட்டை நட்சத்திரத்தினால ஏழை, அதாவது ஏழை சுமங்கலிகள், அதாவது இல்லாத ஒரு சுமங்கலிகள் பெண்களுக்கு வஸ்திர தானம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாம் அகலும். அதே மாதிரி பிள்ளையாருக்கு விபூதி சாற்றி வேண்டாத வழிபடும் பொழுது இந்த வேண்டாத எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மகிழ மரம் வந்து பார்த்திங்கன்னா துன்பத்தில் இருக்கக்கூடிய துன்பத்திலிருந்து விடுபடவும். அதே மாதிரி புன்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தம்பதியர் ஒன்று சேர, வன்னி மரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்குங்கிறதாக ஐதீகங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. ஸோ விநாயகர்